ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷோ. உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ந்தெடுத்த நபர்களின் அழைப்புகளை மட்டும் எடுங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது டூ நாட் டிஸ்டர்பை பயன்படுத்திருப்பீங்க. இந்த டூ நாட் டிஸ்டர்பில் ப்ரையாரிட்டி ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரையாரிட்டி ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துறதன் மூலமாக முக்கியமான நேரத்தில் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியும். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் லாக். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் லாக் சில காரணங்களுக்காக உண்மையிலே ஸ்மார்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் லாக்கில் இருக்க நம்பர் தகுந்த லிஸ்ட்டில் உங்களோட ஹவுஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போனாலும் உங்களோட ஃபோன் தானே அன்லாக் ஆகிடும். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க ஜிபிஎஸை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருக்கணும். தனிப்பட்ட விளம்பரங்கள் உங்களுக்கு வேண்டாமா, அது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுறதா இருக்கா, அப்போ கவலையை விடுங்க. நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் இருக்கிற கூகுள் பகுதிக்குள்ளே போங்க. அங்கே நீங்கள் ஆட்ஸை பார்ப்பீங்க. ஆட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எனேபிள் ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், தனிப்பட்ட விளம்பரங்கள் உங்களுக்கு வரவே வராது. உங்களோட ஹார்ட் பீட் ரேட்டை உடனடியாக கண்காணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற இன்ஸ்டன்ட் ஹார்ட் ரேட் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஆப்பை இயக்கி உங்கள் கேமராவில் உங்கள் சொட்டு விரலை வைக்கிறதன் மூலமாக உங்களோட ஹார்ட் பீட் ரேட்டை உடனடியாக கண்காணிக்க முடியும். கலர் இன்வர்ஷன். நீங்கள் நைட் நேரத்தில் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கண்களுக்கு அது அதிகமான பாதிப்பை உண்டாக்கும். உங்கள் கண்கள் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட் நேரத்தில் கலர் இன்வர்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்துங்க. கெஸ்ட் மோட். நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு உங்களோட ஃபோனை யூஸ் பண்ண கொடுக்கும்போது இந்த கெஸ்ட் மோடை ஆன் பண்ணி கொடுங்க. இதை நீங்கள் எப்படி ஆன் பண்ணுங்கன்னா, உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இறக்கி உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஆட் கெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண மட்டும் போதும். இது மூலமாக உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தின எல்லாமே மறைக்கப்பட்டோம். ஸ்க்ரீன் மேக்னிஃபையர். உங்களுக்கு கண் பார்வை குறைவாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற எதுவுமே தெரியாது. ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாத்தையும் பெருசாக்கி காட்டுறது தான் இந்த ஸ்க்ரீன் மேக்னிஃபையரோட வேலை. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சசபிலிட்டிக்குள்ளே போங்க. அதுக்கப்புறமா மேக்னிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களால் ஈஸியாக ஸ்க்ரீன் மேக்னிஃபையரை பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.